இது புலவர் தெரியாது.
சௌக்கியமாக இருக்கின்றாயா? நம் குடும்பத்தில் நம் தாய் தந்தைகள் எல்லாம் சௌக்கியமாக இருக்கின்றார்களா? ஏன் ஏதோ ஒரு யாகம் செய்கிறாய்? எனக்கு சற்று விவரமாக தெரிவிக்க வேண்டும். வந்திருப்பது யாரு? உங்களது சகோதரன். Thank you.
Thank you.
அவரால் ஒண்ணு ஒண்ணு செய்ய முடியாது. அது மட்டுமா பல உனக்கும் வாழ்க்கிறார்கள்.
சத்தியோகத்தில் உங்களுக்கு மாமனாராக விளங்கக்கூடிய தட்சகனானவர் அழிக்கும் புரட்சாக என்னை அழிக்கும் புரட்சாக யாகம் செய்கிறார். என்னுடைய மாமனார். ஆமா, உன்னுடைய மாமனார். அதற்காக தெரிவித்து விட்டு போகிறார். இந்த கழகத்தை என்னோட இடத்தை வந்துக்கிறியா? இன்னைக்கு என் கூட கிடைச்சா உனக்கு கலந்து செய்யறியா? என்னுடைய மாமனாராகிய பரமன் என்னை ஒழிக்க யாகம் செய்கின்றார். உண்மைதான். ஆனால் நான் நினைத்தால் அவரை ஒரு நொடியில் அழித்து விடுவேன். ஆனால் உமா பார்வதி அழைத்து அண்ணவளிடம் தெரிவித்தால் என்ன உபாயம் என்று அப்படியானால் இங்கே அமர்வாயாக. இதோ உமா பார்வதி அழைக்கின்றேன், இங்கே சற்று அமர்வாயாக. உமா பார்வதி அதி சீக்கிரமாக அழைத்து வருவாயாக. எப்படியாக அவர் மனைவியாக விளங்கக்கூடிய
Thank you.
திருப்பதி விரியாபாதம் சிவனை வணங்கா சென்னி இனியதை கேளா காது குருசோ கேளா திருவண்ணாமலை வாழ்க்கையில் ஒரு முறையாகிலும் தமது சிரத்தை தாண்டி அண்ணவருடைய அருளை பெற்றிருக்க வேண்டும். அப்படி பெறாதவன் சிரம் சிரம் அல்ல. இனியதை காது காது இனியது என்றால் என்ன மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய கதைகளை காதால் கேட்டிருக்க வேண்டும். அப்படி கேட்காதவன் காது காதல்ல. இவருக்கு ஐயா கரங்கள் இவருக்கு இல்லறம் தேடி ஆசித்து வந்து விட்டால் விட்டால் அண்ணவருக்கு தம்மால் என்ற உதவியை செய்ய வேண்டும். செய்ய வேண்டும். அப்படி ஐயாதவன் கரம் 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 அல்ல. இப்படி சொல்லிக்கொண்டே சென்றால் எண்ணற்றவை ஏராளமானவை இருந்தாலும் இப்பேற்பட்ட சமயத்தில் முன்னதாக யான் என்ன ஆடிப்பாடி தெரிகின்றேன். இதே வானாபுரத்தை சேர்ந்த புள்ளி கவுண்டர் என்பவர் தன் மருமக பிள்ளைக்காக ரொம்ப ஆயிரத்தி ஒன்று அளித்துள்ளார் இன்னும் சுபேஜியம் இதே வானாபுரத்தை சேர்ந்த அடலை கிருஷ்ணன் என்பவர் இதே வீரபத்திர சுவாமி நாடகத்தில் ஈஸ்வரியை நடிக்கக்கூடிய அடலை கிருஷ்ணன் என்பவர் தனது வாத்தியாருக்காக பாலு கவுண்டருக்காக வேண்டி ரூபாய் நூறு அளித்துள்ளார். அண்ணன் குடும்பத்திலே வீரபத்திர சுவாமியும் சாமாச்சம் அமர்ந்து அவர் நல்ல பாலி வேண்டும் என்று அப்படி பார்த்தீங்க சுபேஜியம் வானாபுரத்தை சேர்ந்த சக்தியல் என்று சொல்லுவாங்க வீரபத்திர சுவாமி பாட்டு காணிக்காக ரூபாய் நூறு கொடுத்துள்ள நூறு அண்ணன் குடும்பத்திலே வீரபத்திர சுவாமியும் மலர் கண்ணன் இருந்து அருள் பாலிக்க வேண்டும் என்று அப்படியே பார்த்தீங்க Bye.
பரமக்கடவுள் இருக்கின்றாரே, அன்னவருக்கு இடபாகத்தில் அமர்ந்தவருடைய தாட்சாயணி என்று நன்கர தெரிந்தாரா? அதுவும் தவிர
மல்லிகை முல்லை மந்தாரை என்று சொல்லக்கூடிய நறுமண பூக்களால் அலங்கரித்த தாங்களின் பாதாரங்கள் கமலங்களுக்கு உன் இடபாகத்தில் அமர்ந்தருளிய தாச்சாயினி அநேக கோடி வந்தன. Thank you.
திருவோக சஞ்சாரியான நாரதன் தான் என்னிடம் தெரிவித்தார் பெண்ணியம்மா. Yeah.
எனது கணவரை நிந்தித்து ஒரு தியாகத்தை செய்வதாக என் கணவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அது உண்மைதானா? நீ என்ன நேர்ல பாத்தியா? ஏன்டா அப்படி போய் பாட்டி எப்படி என்றால் அவர் தெளிவா நெய் என்னை கெடுத்து நேரிட்டது எதனால் இந்த கருத்த கோபம்? ஏன் இந்த